சேலம் பகுதியை சேர்ந்தவர் காயத்ரி டீச்சர் ட்ரைனிங் படித்துள்ள அவர் காலப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் 3 மாதமாக பணிபுரிந்து வருகிறார். நிறுவனத்தின் உரிமையாளர் கார்த்திக் என்பவர் காயத்ரியிடம் அத்துமீறி பேசுவதும் வேலை பளுவை அதிகரிப்பதும் போன் மூலமாக தொந்தரவு கொடுத்தும் வந்துள்ளார். இதனையடுத்து மன உளைச்சலுக்கு உள்ளான காயத்ரி நிறுவன உரிமையாளரை கண்டித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி உரிமையாளர் காயத்ரியை அலுவலகத்தில் வைத்து அடிக்க முற்பட்டுள்ளார். 5 நிமிடம் தாமதமாக அலுவலகத்திற்கு வந்தால் 500 ரூபாய் அபராதம் எனவும் கூறி அபராதம் விதித்துள்ளார். இவரின் நடவடிக்கை பொறுத்து கொள்ள முடியாத காரணத்தினால் காயத்ரி பீலமேடு காவல் நிலையத்தில் கார்த்திக் மீது புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் காயத்ரியை தகாத வார்த்தைகள் பேசி அடிக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.